முறைகேட்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக பல வழக்குகள் விசாரணைக்கு ஈடுபடுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இவை குறித்து குடிவரவு குடியகல்வா் திணைக்களம் நாமல் ராஜபக்சவின் கடவுள் சீட்டு ரகசிய விடயங்களுக்குள் தரவுகளாக சேர்த்திருப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையினாலேயே நாமல் ரஷ்யாவில் ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்ல முடியாத தருணம் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன கண்காணிப்பு பணிகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச மோஸ்கோவுக்கு சென்றிருந்தார் அங்கு பணிகள் முடிவடைந்த பின்னர் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முயற்சித்த போது எமிரேட்ஸ் விமான சேவைகள் நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் விமான நிலையத்தில் அவருக்கான அனுமதியை வழங்கவில்லை இதனைத் தொடர்ந்து நாடு திரும்பும் நிலை தனக்கு ஏற்பட்டதாகவும் நாமல் ராஜபக்ச தனது டுவிட்டர் தளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுகுறித்து நாமல் ராஜபக்ச தனது டுவிட்டர் தளத்தில் அதிருப்தி வெளியிட்டிருந்த நிலையிலேயே இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது தொடர்பிலான செய்தியை வெளியிட்டுள்ளது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினரான நாவல் ராஜபக்ச பல்வேறு நிதி குற்றச்சாட்டு தொடர்பிலான வழக்குகளிலும் சிக்கியுள்ளார் குறிப்பாக கிறிஷ் நிறுவனத்திலிருந்து ரக்பி விளையாட்டிற்காக பெறப்பட்ட மில்லியன் கணக்கிலான பணம் நிதி மோசடி பிரிவினூடாக விசாரணை செய்யப்பட்டு பின்னர் கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்தினூடாக வழக்கு தொடரப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அதன் பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது